ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10 மணி தாண்டிட்டு 10:07 இங்கே இந்தியாவில், தூத்துக்குடியில், தமிழ்நாட்டில், தமிழ்நாடு. அதாவது இன்னைக்கு நான் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் உங்களுக்காக என்னன்னா, இப்பெல்லாம் நான் ரெகுலராக யோகாசனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே முந்தின 2 வீடியோ பார்த்தா தெரியும், பத்மாசனம், அர்த்த பத்மாசனம் ரெண்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அர்த்த பத்மாசனம்னா ஹாஃப் லோட்டஸ் பொசிஷன், எடுத்துல பத்மாசனம் செய்ய முடியாதவங்க அர்த்த பத்மாசனம் செய்து அதுக்கப்புறம் பத்மாசனம் செய்ய வரலாம், அது அவங்களுக்கு சுலபமாக இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது ஹலாசனம். இந்த ஹலாசனம் எப்படி செய்யலாங்கிறத எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. முதல்ல வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனப்பான்மையோட தான் இந்த யோகாசன முறையை பற்றி சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லை அமுக்குங்க, சரியா? எனக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீஸை கொஞ்சமாக நீங்கள் லைக் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ, அதில் எவ்வளோ லைக் சேருதோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நிறையா பேர் பார்ப்பாங்க. இது தமிழ் பேசுகிற நம்முடைய தமிழ் மக்களுக்காக இந்த வீடியோவை நான் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக் மூலமாக உங்களுக்கு நான் செய்து வருகிறேன். எனக்கு உங்களுடைய முழு ஆதரவு கொடுங்க. இதில் நான் 3 காரியங்களை குறித்து சொல்லப் போகிறேன். அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், இந்த ஸ்லோகனை சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்களை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேசுங்கள், உங்களை மிதிப்பவர்களிடம் வாழ்ந்து பேசுங்கள், வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் வந்து சரியான பதிலடியாக இருக்கும். நீங்கள் கெட்டு போகிறவங்க, நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கண்ணுனாலும் நீங்கள் வாழ்ந்து காமிச்சிக்கிறேன்னா அந்த அடி அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடி. அப்போ வாழ்ந்து காமிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? உலகத்தில் 2 காரியங்கள் வேணும். ஒன்று, ஒரே வார்த்தையில் சான்றோர்கள் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த ரெண்டையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ட்டாங்க. அப்போ நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம்ங்கிறது சேர்ந்து வந்துட்டு, அப்போ செல்வம், நோயற்ற வாழ்வும் ஒரு செல்வம் தான், ஆனால் செல்வமும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான அவசியம். அந்த செல்வம் என்னது? நம்ம பொருளேற்றுறது, நம்ம சம்பாதிக்கிறது. ஸோ நான் இதில் நான் உங்களுக்கு என்ன காரியத்தை நான் சொல்ல போகிறேன்னா, ஹலாசனம் செய்யும் முறை என்னுடைய 38 வருட அனுபவத்தை வைத்து இந்த யோகாசன பயிற்சியை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்துட்டு வரேன். நான் 1981 வருடம் நான் பாதியிலிருந்து இந்த யோகாசனம் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ 38 வருடங்கள் எனக்குரிய முடிஞ்சு போச்சு. 38 வருட அனுபவத்தில் தான் நான் இந்த யோகாசனத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். தைரியமாக நீங்கள் இந்த யோகாசனத்தை பண்ணலாம். நான் சொல்கிற யோகாசனம்னா எளிய முறை, எந்த விதமான பிரச்சனையும் வராது. அங்கே சுழுக்கு, இங்கே கையை பிடிச்சி இழுத்தது, காலை பிடிச்சி இழுத்தது ஒன்றும் வராது. தைரியமாக நீங்கள் செய்யலாம். நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் என்னோடய மொபைல் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9443872027. என்னுடைய கைபேசி எண் 9443872027. 7, அதாவது மை மொபைல் ஃபோன் நம்பர் இஸ் 9443872027. நல்லா புரிஞ்சதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 பாயிண்டை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று என்னதுன்னா, ஹலாசனம் செய்யும் முறை, அதாவது யோகாசன பயிற்சியில் ஹலாசனம்ங்கிற ஒரு ஆசனத்தை பற்றி, அதை செய்கிற முறையை பற்றி, அது ஆரம்ப சாதகர்கள் எப்படி இசகு இல்லாமல் சுலபமாக செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தேன். இரண்டாவதாக வந்து மூலதனம் செய்யணும், எங்கிட்ட பணம் இருக்குது, நல்ல ஒரு ஏமாற்றப்படாமல் நல்ல முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும்.
ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதை பத்தி சொல்ல போறேன். 12வது வருடமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கார்பரேட் நிறுவனம் மதுரையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்துல நீங்க இன்வெஸ்டரா, பார்ட்னரா, கஸ்டமரா இப்படி அங்க நீங்க உங்க பணத்தை முதலீடு செய்து நன்றாக உங்க பணத்தை பல மடங்காக பிரிக்க கொள்ளலாம். அதுக்கு உண்டான வழிமுறையையும் நான் அடுத்தாப்புல சொல்றேன். சரி, 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? என்கிட்ட பணமே இல்லை, நான் சம்பாதிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான ஒரு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முதலீடே இல்லாமல் பணம் எப்படி சம்பாதிப்பது? அதற்கு உண்மையிலே ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது. நம்பிக்கையா அதை கேளுங்க, அது போதும். இந்த செய்தி முழுவதையும் நம்பிக்கையா கேளுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறத நான் பேசும்போதே எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தனியா ஸ்பெஷல் அறிவு, ஸ்பெஷல் மூளை தேவையில்லை. நான் பேசுற பேச்சை என்னுடைய முகபாவத்தை வைத்து, என்னுடைய தசை அசைவுகளை வைத்து நீங்க வந்து நான் சொல்றது மெய்யா பொய்யா நான் அப்படிங்கிறது, நான் நல்லவனா எத்தனா ஏமாற்றுக்காரனா உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேனா, உங்களெல்லாம் ஓய்க்க வந்திருக்கேனா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் தூத்துக்குடியில்தான் இருக்கிறேன். முத்தமிழ் காலனி 1வது தொடர்ச்சி, அழகர் ஸ்கூல் பக்கத்துல வீடு. இப்பதான் என்னுடைய மொபைல் போன் நம்பரை சொன்னேன், 9443870207. இதுல என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நான் 3 காரியங்களை குறித்து ஏற்கனவே பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆசிரமம் செய்யும் முறை, எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். 2வது, முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 3வது, கையில பணமே இல்லை, நான் ரிட்டையர்டு, எனக்கு முதலீடு செய்ய முடியாது, ஆனால் சம்பாதிக்கணும், ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இதை குறித்து சொல்ல போகிறேன். இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்க தலைப்பு எது? ஆசிரமத்தை பொறுத்த மட்டும் ஹலாசனம். ஆசிரமத்துக்கு ஆரிஜின் எது? நம்ம இந்தியாவா. இதை உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் யோகாசனம் எங்க பிரபலமா இருக்கிறது? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மிகவும் பிரபலமாக இருக்கிறது. குறிப்பாக US யோகா டேயே கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? நேஷனல் ஹாலிடே, யோகா டேன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி அன்னைக்கு அவங்களுக்கு நேஷனல் ஹாலிடே. அவ்வளவு தூரம் அந்த யோகா டேயை சிறப்பாக கொண்டாடுறாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற யோகா வந்து ஹத்த யோகா. ஏன்னா மற்ற யோகா பத்தி எனக்கு தெரியாது. ஹத்த யோகானா என்னது? உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட யோகா, அவ்வளவுதான். இந்த யோகாசனம் வந்து எவ்வளவு எளிமையானது, அதை நல்ல முறையில செய்யும் போது எல்லா வியாதிகளும், குறிப்பிட்ட யோகா நிலைக்கு ஒவ்வொரு வியாதிகளை நீக்குகிற பவர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் தெளிவாக சொல்லுவேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ஹலாசனத்தை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஹலாசனம்ங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? ஹலா, ஹலா, ஹலாங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு. நம்ம உழவர் கொண்டு போவார்கள் அந்த நாளில் கலப்பை தோளில் வச்சு உழவர் சின்னம் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ கூட சில கட்சிகள் அந்த உழவர் சின்னத்தை போடுவாங்க, அந்த கலப்பையை பார்க்கலாம். அந்த கலப்பைக்கு பேர் தான் ஹலா. ஆசன் அப்படிங்கிறதும் சான்ஸ்கிரிட் வார்த்தை தான், அதைத்தான் ஆசனம் அப்படின்னு தமிழில் மாத்திக்கிறாங்க. ஹலா அப்படிங்கிறது கலப்பை, ஆசனம், ஆசன் அப்படிங்கிறது நிலை. அந்த எந்த நிலையில நம்ம அந்த உட்கார்ந்து செய்கிற நிலை, நின்று செய்து கொண்டு நின்று நிலையில செய்கிற யோகாசனம், படுத்த நிலையில செய்கிற யோகாசனம், அதுக்கு வந்து ஆசனம் அப்படின்னா நிலை. ஸோ ஹலாசனம் அப்படின்னா உழவருடைய கலப்பை இருக்கு பாத்தீங்களா, அந்த கலப்பையுடைய அந்த நிலத்தை உழும் பொழுது அந்த கலப்பை எந்த மாதிரியா நிலையில இருக்குதோ அதே நிலைய நம்ம உடம்பை வளைத்து செய்கிற காரியம்தான் ஹலாசனம். இந்த ஹலாசனத்தை குறித்து தான் இப்ப நான் கொஞ்சம் வேகமாகவே சொல்ல போறேன். தயவு செய்து நல்லா கவனமா கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆசிரத்தை பொறுத்த மட்டும் என்ன ஒரு பெரிய சிறப்பு இதில் என்ன இருக்குன்னா, நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த ஆசனம் செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அதாவது மருந்தே இல்லாமல், மருந்தே இல்லாத மருத்துவம் அப்படிங்கிறது என்னது? யோக கலை. யோகா அப்படிங்கிற இந்த கலை தான். இந்த யோக கலை மகிமையை உணர்ந்து தான் மேலை நாட்டினவர்கள் வந்து அதை இப்பொழுது சில வருடங்களாக அதை நன்றாக கற்று வருகின்றனர்.
இது வந்து அங்க ஒரு பெரிய தொழிலாவே நடக்குது யோகா அப்படிங்கிறது. ஆன்லைன்ல இன்டர்நெட்லயே அதை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த எதுக்காக இந்த யோகா செய்யணும், இன்றைக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன, நம்ம சாப்பாட்டு முறை மாறிட்டுங்க பாருங்க. அந்த நாள்ல நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், அந்த சாப்பாடுலாம் இப்ப கிடைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், அந்த பரோட்டா செட்டு, நம்ம தூத்துக்குடி தேசிய உணவு பரோட்டா செட்டு. அது போக இப்ப ஃபாஸ்ட் வெஸ்டர்ன் கல்ச்சருங்க வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், கேஎஃப்சி சிக்கன், இப்படி இதைத்தான் வந்து இந்த காலத்து குழந்தைகள் விரும்புகிறாங்க. பெற்றோர்களும் அதை ரொம்ப செலவாக வாங்கி கொடுக்குறாங்க. அது உடல் நல நடந்த உடல் நலனுக்கு நல்லதல்ல. அதை சாப்பிடும்போது என்ன இது, ஸ்லீப்லெஸ்னஸ், உறக்கமின்மை, தூக்கம் வர்றதில்லை. அடுத்தாப்புல ஒபிசிட்டி, உடல் பருமன், சின்ன குழந்தை அழகா இருக்க வேண்டிய குழந்த, அதோடைய உருவ அமைப்பு பாரணம் அவங்க பெற்றோர்கள் கொடுக்குற சாப்பாடுனால உடல் பருமன் ஒபிசிட்டி ஆயிடுது. சின்ன வயசுல அது பார்க்கும்போது என் பொருள் பொண்ணு கொழு கொழுன்னு இருக்கு, அழகா இருக்கு, என் பையன் அழகா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச காலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பருமன் கூடிக்கிட்டே போகும்போது, ஐயோ என் பிள்ளையோடைய உடல் மெலிய மாட்டேங்குது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது சரியாக மாட்டேங்குதுன்னு கவலைப்பட வேண்டியிருக்கும். அடுத்தாப்புல என்ன, தைராய்டு பிரச்சனை நிறையா இருக்குது. இன்னொன்று கழுத்து வலி, நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு வரேன் உங்களை போர் அடிக்காம. எத்தனை பேர் இந்த கழுத்துக்கு பட்டையை போட்டு போகிறாங்க, பஸ்ஸில் உட்காந்துட்டு அசையாமல் போவோம், எங்கள் குடும்பத்துலையும் இருக்கிறாங்க. அதுக்காக இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது. நான் யோகாசனம் செய்வதனால நான் வாழ்நாள் பூராவும் இப்படியே இருந்துடுவேன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தாண்டி இறைவனுடைய சித்தம் ஒன்று இருக்கு. ஆனாலும் வருமுன் காப்போம், வருமுன் காப்போம். அது மாதிரி நம்ம வந்து இந்த யோகாசனம் செய்து கொண்டால் தினசரி அதை செஞ்சுட்டு வந்தோம்னு வைங்களேன், நிச்சயமா நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிக்க முடியும். கழுத்து வலிக்கு அடுத்தது என்ன வருது, இடுப்பு வலி. இடுப்பு வலி இல்லாத லேடிஸ் உங்களால் பார்க்க முடியுமா, சொல்ல முடியுமா, இடுப்பு வலி வந்துடுது. சரி, 40 வயசுக்கு மேலே முன்னாலும் 60 வயசுக்கு மேலே வரும், இப்போ 40 வயசுக்கு மேலேயே மூட்டு வலி வந்துடுது. அப்புறம் ஒபிசிட்டியை பற்றி ஏற்கனவே சொன்னேன். பிரசவத்துக்கு அப்புறம் லேடிஸ்க்கு வந்து உடம்பு ஷேப்பே மாறிடும். அவங்களுடைய பாவம், அவங்களுடைய நளினமான எளிதான ஒரு அந்த உருவ அமைப்பை அவங்க இழந்து போயிடுறாங்க அநேகர். இந்த பிரச்சனைகள், அதுபோல சைனசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம், நான் டாக்டர் கிடையாது, நான் யோகாசனத்தை பற்றி சொல்கிறேன், அதனால அந்த நோய்களை பற்றி சொல்ல வேண்டி இருக்குது. இதையெல்லாம் இந்த மாதிரி நான் சொன்ன நோய்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆண் பெண் குழந்தைகள் முதியோர் எல்லாரும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் கம்மியா இருக்கு பாருங்க. டாக்டர் காலையில 8 மணிக்கு வேலைக்கு வந்துடுறாரு, அவர் நைட்டு 2 மணிக்கு தான் தூங்க போறாரு. காலையில சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க டாக்டர்ஸ், மத்தியான சாப்பாடு 4 மணி 5 மணிக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பாடு விடிய காலம் 2 மணிக்கு சாப்பிடுவாங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லல, இது உண்மைங்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருக்கு புரியும். இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி உருவாயிருக்கு, வியாதினால உருவாயிருக்குது. இந்த வியாதியை தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம கொஞ்சமாவது முயற்சி செய்யணும்ல. இந்தியாவில் அருமையாக கண்டுபிடித்து நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு பெரிய வரம், யோகாசனம்ங்கிறது ஹத்தா யோகா. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நான் வந்து பக்தி யோகாவையோ மற்ற யோகாவையோ சொல்லி கொடுக்க தெரியாது எனக்கு. ஹத்தா யோகாங்கிறது உடல் பயிற்சி சார்ந்த யோக பயிற்சி. அதைத்தான் நான் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகாசனத்தை குறித்து சொல்லிட்டு வர, ஏற்கனவே பத்மாசனத்தை பற்றி சொல்லிட்டேன், அப்புறம் வீராசனம் அதாவது அர்த்த பத்மாசனம் அதை பற்றி நான் ஏற்கனவே 2வது வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஹலாசனம்ங்கிற யோகாசனத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்லி கொடுக்குறேன், 38 வருட அனுபவத்தில். இந்த ஹலாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோமா? அதுக்கு முன்னால் நம்ம வந்து இன்னும் ஒரு சில குறிப்புகள் அங்கே போகலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு சில ஒரு சில நல்ல முக்கியமான குறிப்புகளை சொல்லட்டுமா? பாருங்க என்னாகும், ஹலாசனம் பண்ணும்போதுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஹலாசனம் செய்கிறவங்களுக்கு உடல் சோர்வு இருக்காது, முகத்தில் சோர்வு இருக்காது. எப்போ அவங்க ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும், பழிச்சுன்னு இருக்கும், அவங்க கண்ணும் பழிச்சுன்னு இருக்கும். அந்த ஹலாசனம் செய்யும்போது
இவ்வளவு தூரம் முகமும் கண்களும் பளிச்சுன்னு இருக்கும்போது அவங்களுடைய வயசை கண்டுபிடிக்க முடியாது. உடல் எப்பவும் ஆரோக்கியமா இருக்கும், உற்சாகமா இருக்கும். காலையில இருந்து இரவு படுக்க தூங்க போகிற வரைக்கும் அவங்களுக்கு சோர்வு அப்படின்னா என்னன்னு தெரியாது. இதுதான் ஹலாசனத்துடைய மகிமை. இதை பத்தி சொல்லணும்னு வைங்களேன், ஒரு 3 மணி நேரம் பேசலாம், தாராளமா பேசலாம். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பேசலாம், உங்களுக்கு அதெல்லாம் நேரம் இருக்காது. அதனால ஹலாசனத்தை பத்தி இப்ப நான் சொல்றேன், செய்முறை எப்படி சொல்றதுன்னு. நீங்க சமதரையில படுத்துக்கணும், ஒரு விரிப்பு, ஒரு பெட்ஷீட், ஒரு பாய். யோகா மேட் இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா யோகா மேட்லாம் என்னால வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையில்லை. அங்க ஃபாரின்ல ஏன் யோகா மேட் வாங்குறாங்கன்னா, அங்க அங்க கிளைமேட் எப்பவும் குளிர்ச்சியா இருக்கும். இங்க நமக்கு ட்ராபிக்கல் கண்ட்ரி, நம்ம இந்தியா வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம், வெயிலுக்கு கொண்டா கொண்டாடுனா வெயில் அடிக்குது சூப்பரா. அதனால இங்க ஒரு ஒரு பெட்ஷீட், அதாவது போர்வை, ஒரு பாய் விரித்தா கூட போதும். சரி, பாய் விரித்தா என் உடம்பு அழுத்தும் அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டை விரிச்சுக்கோங்க. அதுல படுத்துக்கணும், எப்படி படுத்துக்கணும்னா மல்லாந்து படுத்துக்கணும். மல்லாந்து படுக்கணும் தெரியும் இல்லையா? குப்புற படுக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் மல்லாந்து படுக்கிறது. அதாவது படுத்திருக்கும் போது கண்கள் மேல கூரையை பாக்குற மாதிரி படுக்கிறதுக்கு தான் மல்லாந்து படுக்கிறது. அப்ப படுத்து என்ன செய்யணும்னா, அப்படியே காலை வந்து மடக்கி கையை வந்து இடுப்பு பக்கத்துல வச்சு தரையில அழுத்தணும். கையை வச்சு அழுத்தி இந்த இடுப்பு பகுதியும் அப்படியே தூக்குறோம். முதல்ல இடுப்புல ஒரு, அதாவது கை கீழே தரையில அழுத்தம் கொடுக்கும் போது இந்த இடுப்பு அப்படியே தன்னால நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணணும். பண்ணி இடுப்பு அப்படியே வரும்போது, இந்த கால் வரும்போது நம்ம அந்த பொசிஷன் என்ன ஆகும்னா, அதுக்கு பேர் தான் வந்து சர்வாங்காசனம். அது ஆசனம் செய்யறவங்க தெரியும். இந்த சர்வாங்காசனம் பொசிஷன் வரும்போது நம்ம இடுப்பு பிடிச்சிக்கணும், ரெண்டு கைகளால பிடித்து இடுப்பு பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலை மட்டும் அப்படியே முகத்துக்கு மேலே அப்படியே தரையில இறக்கி தலையை தாண்டி கால் போயிடணும். போய் தரையை தொடணும், அங்கதான் காலை வைக்கணும். அப்படி வச்சு, ஆனா ஆரம்ப சாதகர்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், கால் நரம்பு பிடிச்சி இழுத்துறோம். இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நீங்க செய்யணும். எந்த ஆசனமும் சரி பார்க்கறதுக்கு எளிமையா தெரியும், செய்வதற்கு கடினம். சவாசனம் கூட, சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க, அது கூட பார்க்கறதுக்கு என்ன படுத்து கிடக்கிறது தான் நினைப்பீங்க. அதுதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஆசனம். அதை முனைப்படி செய்யறதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி வேண்டும். அதனால இந்த ஹலாசனத்தை செய்யும் போது இப்படி படுத்து இடுப்ப முதல்ல தூக்கி, அப்புறம் காலை தூக்கி சர்வாங்காசனம், சர்வ அங்க ஆசனம், சர்வாங்காசன நிலைக்கு வந்து, அதுக்கப்புறம் காலை பின்புறமா கொண்டு போய் தலைக்கு தலையை தாண்டி அங்க தரையில காலை தொடணும். காலை தொடும்போது அதுதான் வந்து ஹலாசனம் முழுமை பெறும். அதை கஷ்டமில்லாம செய்யறதுக்கு பயிற்சி தேவை. நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணா அது உங்களுக்கு நாளடைவில் நாட்கள் போக போக உங்களுக்கு அது சுலபமாக செய்ய வரும். ரொம்ப அருமையான ஆசனம் இது. இதனுடைய பலன்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்றேனே. பொதுவா யோகாசனம் செய்தாலே மனதை அமைதிப்படுத்துகிறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். ஒரு, ஏன்னா யோகாசனம் பண்ணும்போது பொறுமை கிடைக்குது. நம்ம முதல்ல பொறுமை கிடைக்கிறதுனால நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம், அதன் காரணமாக மன அமைதி கிடைக்கிறது. வேற இதுல ஒன்றும் மந்திரம் ஒன்றும் கிடையாது என்ன. அப்புறம் அதே காரணத்தினாலதான் நமக்கு மன அழுத்தம் போயிடுது, ஸ்ட்ரெஸ். டென்ஷன் போகும்போது என்ன ஆகுது, மனசுல பீஸ் வருது. பீஸ் வரும்போது மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ் போயிடுது, மன அழுத்தம். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு களைப்பு இருந்துட்டே இருக்கும், மன அழுத்தம் போகும்போது களைப்பு போயிடுது, நாள் பூரா உற்சாகம் தான். இது 2வது பலன். 3வது பலன் என்ன தெரியுமா, இந்த ஹலாசனம் பண்ணும்போது முதுகு தண்டுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குது, நல்ல ரப்பர் மாதிரி வளையும். அந்த அதுக்கு பேரு ஃபிளெக்சிபிலிட்டின்னு பேரு, தமிழ்ல சொல்ல போனா நெகிழ்வுத்தன்மை. அந்த நெகிழ்வுத்தன்மை முதுகு எலும்புக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். இளமையா இருக்கலாம், நாட்பூரா சுறுசுறுப்பா இருக்கலாம், எந்த வயதிலும் படிக்கட்டுல ஏறலாம் இறங்கலாம். நீங்க ஒரு, நான் என்ன பத்தி பெருமையா சொல்லல, இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நாளைக்கு எப்படி எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த யோகா செய்யறதுனால எனக்கு வந்து ஒரு தடவை
நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கள் காலத்துலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேர் பெரிய ஆஸ்பத்திரி. அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு நான் போயிருந்தேன், என்னுடைய மச்சினுடைய மகன் மருமகன் வர அவனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போகும்போது மணி கிட்டத்தட்ட 1-2 இருக்கும், லஞ்ச் டைம் சண்டே, லிஃப்ட் ஆஃப் ஆயிருக்குது. என் மருமகன் இருக்கிற ஃப்ளோர் 5வது ஃப்ளோர். அப்படி முதல் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன், இப்படி பார்க்குறேன். சரி, ஒரு 2 யோசனை, போகலாம் இல்லை வேண்டாம், போகவா வேண்டாமா, ஏறவா வேண்டாமா, எனக்கு வயது 63 நடக்குது. சரி, இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, நம்ம உடலில் உள்ள சக்தி என்னன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு போக முடியல, பாதியில் இறங்கிடுவோம் அப்படின்ட்டு முதல் மாடி இறங்கினேன். காலை கையை ஊனி கையை தூக்கி முட்டில் வச்சு இடுப்பில் கையை கொடுத்து அப்படிலாம் ஏறினேன். நான் சாதாரணமாக ஏறினேன், வேகமாகவும் ஏறினேன், மெதுவாகவும் நான் ரொம்ப மெதுவாகவும் ஏறலை, சாதாரணமாக. நீங்கள்லாம் எப்படி படி ஏறுவீங்களோ அந்த மாதிரி தான் நானும் சாதாரணமாக ஏறினேன். 1வது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 2வது தளம், 3வது தளம், 4வது தளம், 5வது தளம், மருமகன் பெட்ரூம்கிட்ட போயிட்டேன். எனக்கு மூச்சு வாங்கவே இல்லை. இருடா மாமா, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன், ஒரு மாதிரி பாரு 5 மாடி ஏறிட்டு வந்தேன் அப்பா அப்படின்லாம் சொல்லலை. மாமா சாதாரண மாமா உட்காருங்க, என் மருமகன்மா இல்லை நன்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனைனா நல்லா இருக்கேன். அதில் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னேன், மாமா 5 மாடி ஏறி வந்தேன், 5வது ஃப்ளோருக்கு நான் படியேறி வந்தேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த ஆசனம் தான். இந்த ஆசனத்தை நான் 38 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறேன். அதனால இந்த 3வது பலன் என்ன சொன்னேன், முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மை அதிகப்படுகிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுகிறது, அதனால நமக்கு சுறுசுறுப்பு கிடைக்கிறது. அப்புறம் தைராய்டு சுரப்பிய, தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு அதை நன்றாக ஆக்டிவாக இருக்கும், நல்லா இயங்க செய்யும். இந்த ஆலோசனம் பண்ணுறவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் சால்வ் ஆனாலே லேடிஸுக்கு வேறு ப்ராப்ளமே கிடையாது, உடம்பு குண்டாகாது. உடம்பு உண்டாகிறவங்க முதல்ல போய் டாக்டர் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு கேட்பாங்க, கேட்டுக்கீங்களா இல்லையா. சரி, 5வது பயன் என்ன தெரியுமா, பெண்களுக்கு இது முக்கியமான ஆசனம், அதுதான் 5வது பயன். ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட சில காலகட்டங்களில், சரியாக சொல்ல போனால் மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில் அவங்களுக்கு அது அந்த பீரியடில் வரல பிரச்சனைகள் வலி இதெல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். ரொம்ப நிதானமாக அவங்க இருப்பாங்க, அதிக வயிற்று வலி இருக்காது, அதிக உதிரப்போக்கு இருக்காது, ரொம்ப சாதாரணமாக இயல்பாக இருப்பாங்க. ஆலோசனம் செய்கிறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குது, எனக்கு இன்னும் நிறையா சொல்லணும்னு ஆசை இருக்குது. இதான் நேரம் போய்கிட்டே இருக்குது, உங்களில் எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குதுன்னு தெரியலை. பாருங்கள், விலையில்லா மருத்துவம் எது, ஆசனம் தான். ஹத யோகா அப்படின்னா இது வந்து மற்ற யோகா கிடையாது, யோகாவில் ஒரு 6 வகை இருக்குது. இதில் ஹத்த யோகாங்கிறது உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட யோகா. இதை வந்து எல்லாரும் செய்யலாம், எந்த மதத்தினருக்கு தடை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் எந்த பயப்படாமல் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். நீங்கள் வேணால் தியானம் பண்ணாமல் இருங்க, அதாவது சில பேர் இது யோகா தப்பு அப்படின்னு நினைச்சா அப்படி தியானம் பண்ண வேண்டாம், அப்படியே தியானம் பண்ணுறவங்க எந்த மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டாம், அதை ஒரு உடற்பயிற்சியாக செய்யுங்க. நானும் தவறாக சொல்ல வரல, யாருடைய மனதையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த பாயிண்ட்டை சொல்லலை. உடற்பயிற்சிக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன், எனக்கு அரசியல் பேச தெரியாது, நான் மத சம்பந்தமாக பேச மாட்டேன். என்னை பொறுத்த மட்டும் ஜாதிங்கிறதே கிடையாது, இறைவன் நம்மளை படைத்ததே வந்து மனிதனாகத்தான் படைத்தார். மனிதன் இனத்தை படைச்சிருக்கான், ஜாதியை படைச்சுக்கிட்டான். அதாவது சொல்லுவாங்க, மேன்மேடு காஸ்ட் அப்படின்வாங்க. மனிதால் படைக்கப்பட்டது தான் இனங்கள், ஜாதி. இது சரி, நம்ம டீப்பாக போக வேண்டாம், அது வேற எங்கேயே போய்விட்டோம். நான் சொல்ல வந்த 3 பாயிண்ட் சொல்வேனே, ஒன்று ஆலாசனம் பற்றி சொல்வேனே சொல்லி முடிச்சிட்டேன். 2வது பாயிண்ட்டு உங்களுக்கு எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஒரு அருமையான வாய்ப்புன்னு, அதையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவேன். மதுரையை தலைமை இடமாக கொண்டுள்ள ஒரு கார்பரேட் நிறுவனம், கார்பரேட் கம்பெனி 12வது வருடமாக வெற்றிகரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கெட்ட பெயரும் இல்லாமல்
எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அவங்க பாட்டுக்கு இயங்கி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிகரமாக. அதுல வந்து மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறாரு, சேர்மன் இருக்கிறாரு, 200 டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, 100,000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான மார்க்கெட்டிங் போர்ஸ் என்ன இருக்கிறாங்க, 29 இடங்கள்ல ப்ராஜெக்ட் இருக்கு, அவங்க 13 வகையான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கம்பெனியே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 18 வகையான பிசினஸ் பண்றாங்க. கம்பெனி 13 சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இருக்குது, அவ்வளவு பெரிய நிறுவனம். இதுல வந்து நீங்க தைரியமா முதலீடு செய்யலாம். உங்கள் கையிருப்பு, கையில பணம் வச்சிருக்கேன் சும்மா இருக்குது, அத பணத்தை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அநியாய வட்டியை கொடுத்து பாவத்தை சேர்க்காம நான் புண்ணியத்தை சேர்க்கணும் நல்ல முறையில அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே என்னுடைய மொபைல் போன் நம்பரை சொல்லியிருக்கேன். என் வீடு எங்க இருக்கு, முத்தமாவு காலனி 1வது தொடர்ச்சி, அழகர் ஸ்கூல் பக்கத்துல. இங்க என் வீட்டுக்கு நீங்க வரலாம், உங்க வீட்டுக்கு நீங்க அழைக்கலாம், அல்லது ரெண்டு பேருக்கும் பொதுவா வாங்க அந்த ஹோட்டல்ல உட்காந்து பேசுவோம், அந்த ஜூஸ் கடையில உட்காந்து பேசுவோம், ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோம், அதுவும் செய்யலாம். சந்திச்சு பேசலாம். நீங்க கூப்பிடும்போது நான் வரேன். நீங்க மூலதனம் பண்ணா பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு அருமையான நேர்மையான ஒரு கம்பெனியை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் அந்த கம்பெனியுடைய பெயர், அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, அதுல எப்படி முதலீடு செய்வது, அது எத்தனை மடங்காக பெருகுகிறது, இதையெல்லாம் வந்து நான் நேரம் தான் சொல்ல முடியும். இதையெல்லாம் நான் வந்து இங்க சொன்னா அது எடுபடாது, உங்களுக்கு புரியவும் புரியாது. ஏன்னா நான் நீங்க நேரில் கூப்பிடும் போது நான் சும்மா வர மாட்டேன். நாங்கள் ஒரு டீமா வருவோம், லேப்டாப்போட வருவோம். லேப்டாப்ல இந்த கம்பெனியை பற்றிய காரியங்களை முதல்ல உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் லேப்டாப்ல காமிப்போம். ஏன்னா நீங்க அந்த பணத்தை முதலீடு பண்ணுங்க, இது நேர்மையான கம்பெனி, நீங்க பல மடங்கா பெருக்கலாம்னு சொன்னா என் வார்த்தையை நம்பிடுவீங்களா? அதெல்லாம் அந்த கம்பெனியை பத்தி உங்க மனசுல பதிய வைக்கணும். அந்த கம்பெனி என்ன பேரு, ஹெட் ஆபீஸ் மதுரையில இருக்குது, எத்தனை வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள், இவங்களுடைய கான்செப்ட் என்ன, என்னோ 29 ப்ராஜெக்ட்ங்கிறீங்களே அது என்ன, வாட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அதுல எப்படி முதலீடு பண்ணுவது, அது எத்தனை மடங்கா பெருகுது, இதுக்கு என்ன கண்டிஷன், இதையெல்லாம் வந்து நான் அந்த லேப்டாப்ல போட்டு காமிக்கும் போது நம்பிக்கை வரும். ஓஹோ, இவங்க இத்தனை ஊர்ல ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாங்க, இவங்க ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க, பார்மசூட்டிக்கல் வச்சிருக்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்ற ஹோட்டல் வச்சிருக்காங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கும் போது இவ்வளவு பெரிய நிறுவனம், இவங்க ஏமாற்று வேலை செய்யற நிறுவனம் இல்லைன்னு உங்களுக்கு முதல்ல அதை மனசுல பதிய வைக்கணும். இந்த கம்பெனியை பத்தி நல்ல அபிப்பிராயம் மனசுல பதிஞ்சாதான் இந்த கம்பெனியில மூலதனம் செய்யலாங்கிற உங்க மனசு வரும். ஏன் முகத்துக்காக நீங்க வந்து லட்சக்கணக்காக ஒன்று வந்து மூலதனம் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா? அதுதான் இது 2வது பாயிண்ட்டு, அதை நேரில் தான் சொல்ல முடியும். 3வது நான் என்ன சொன்னேன், என் கையில் பணம் இல்லை, ஆனால் உழைக்கணுங்கிற வாஞ்சை இருக்குது, நான் உற்சாகமாக உழைப்பேன், வந்து வாழ்க்கையில் உயரணுங்கிற ஒரு ஒரு வேகத்தோட இருக்கேன், எப்படியாவது ஒரு சம்பாதிங்கிற ஒரு தேடலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். யாராவது இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வயது வரம்பு தேவையில்லை, உங்களுக்கு படிப்பு தகுதி கல்வி தகுதி கிடையாது, நீங்கள் ரிட்டையர் ஆனா இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து இணைந்து கொள்ளலாம். எங்களோட நீங்கள் இணைவதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 1 பைசா கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நாங்கள் காமிக்கிற அப்ளிகேஷனில் ஒரு கையெழுத்து, அவ்வளோதான். அந்த அப்ளிகேஷனை நீங்களே ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நான் ஃபில் ஏதாவது இன்னும் கையெழுத்து வாங்குறாங்களே அப்படின்னு தப்பா எடுத்துடக்கூடாது. நீங்களே ஃபில் பண்ணி நீங்களே கையெழுத்து போடலாம். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கொடுப்போம், உங்களுக்கு என்ன செய்வோம், ட்ரைனிங் கொடுப்போம். உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுப்போம். எப்படி இந்த தொழிலில் ஈடுபடணும், எப்படி கஸ்டமரை நீங்கள் சந்திக்கணும், அவங்கள்ட்ட கம்பெனியை பற்றி நீங்கள் தனியாக போய் சொல்ல போகிறதில்ல, எல்லாம் டீமாக தான் வருவோம். ஆமாம், அவங்களுக்கு லேப்டாப்பையும் கொண்டு போய் அல்லது ஹோட்டலில் ரூம் போட்டு அவங்களுக்கு இந்த மீட்டிங் நடத்துவோம். ஹோட்டல் மீட்டிங் ஹால் இருக்குல்ல, பெரிய ஹால், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது 10 பேருக்கு மேலே வந்துட்டாங்கன்னா மீட்டிங் ஹால் எடுத்துருவோம். 5 பேருக்கு குறைவாக இருந்தால் ஒரு சின்ன, அவன் உதாரணமாக என் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டிலேயே
ஒரு அது பேர் பாக்கெட் மீட்டிங் பேரு. இந்த பாக்கெட் மீட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாம் கவனத்தை சொல்லிக் கொடுப்போம், டீமாக செயல்படுவோம். நீங்க இணைந்த உடனே ரைட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்களே பாருங்க காரியத்தான் சொல்லிட்டு போகவே மாட்டோம். உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல நீங்க வளர்ச்சி அடை ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர வரைக்கும், இல்ல எனக்கு டீம் வந்துதான் செய்யணும் இல்ல எனக்கு இப்ப தன்னம்பிக்கை வந்துட்டு நானே பேசிடுவேன் நானே சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு திட நம்பிக்கை வந்த உடனே அது வரைக்கும் நாங்க உங்ககூட வந்துட்டே இருப்போம். ஒரு டீமா செயல்படலாம், நல்ல முறையில சம்பாதிக்கலாம். இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர்ஸ், ரிட்டையர்டு இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர்ஸ், ரிட்டையர்டு டீச்சர்ஸ், ரிட்டையர்டு விஏஓஸ், லாயர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. வாங்க காமிக்கிறேன் எல்லாத்தையும். ஆமா, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆனவங்க, அதுலையும் குறிப்பா 73 வயதுக்காரு ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆமா, அவரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆகும் போது ஏதோ அந்த வருமானத்துல அவர் கிடைத்த வருமானத்துல சிக்கனமா ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு அவர் அந்த அவர் அவர் பட்ஜெட்ல ஒரு மினி பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. 67 வயசுல அந்த நிறுவனத்துல இணைந்து இப்ப 73 வயசு ஆகுது. அப்படின்னா வருஷங்களை பாத்துக்கோங்க, 6 வருஷத்துல 1.25 கோடிக்கு அவர் வீடு கட்டியிருக்கிறாரு, ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கிறாரு. நான் சொல்றது உண்மையின் தெரிஞ்சுக்கணுமா என்ன? நேரில் வந்து பாருங்க, அவர்கிட்டையும் நான் கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் நிப்பாட்டிடுறேன். எங்க நிறுவனத்துக்காக அவர் உழைக்கிறார் நன்றாக. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு கல்வி தகுதி தேவையில்லை, வயது வரம்பு கிடையாது. எழுத படிக்க தெரிந்தால் போதும், 5 வயசா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ வேற எந்த செலவோ கிடையாது. அதுபோக நாங்க டீமா வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு நாங்க முழுக்க முழுக்க உதவி செய்வோம். இவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்திக்க தெரிஞ்சவங்க எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. நான் இந்த டிவி இந்த வீடியோ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதை கூட பார்த்து என்ன காண்டாக்ட் பண்றாங்க. நேற்று கூட திருப்பூர்ல இருந்து ஒரு மேடம், அவங்க பேர்ல நான் சொல்லக்கூடாது இல்லையா, அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால சேலத்துல இருந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாரு, கீரனூர்ல இருந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாரு, சென்னையில இருந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாரு, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஐயா காண்டாக்ட் பண்ணாங்க, இப்ப திருநெல்வேலியில இருந்து 2 பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் இன்ஜினியர், அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த எங்க டீம்ல. இன்னொருத்தர் திருநெல்வேலியில இன்னொருத்தர் காண்டாக்ட் பண்ணாரு, அவர் டீச்சர், அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு நாளும் யோகாசனத்தை பத்தி சொல்லுவேன், ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த வார்த்தையிலே செல்வமும் வந்துடுது. அதனால நோய் இல்லாம எப்படி வாழலாம் அப்படிங்கறதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பணத்தை முதலீடு செய்யலாங்கிறது என்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு, 3வதாக பணம் இல்லை என்கிட்ட மூலதனம் செய்யறதுக்கு வழி இல்லை ஆனா நான் உழைக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த செய்தி நன்றாக இருக்கும் பட்சத்துல என்ன செய்யணும், நீங்க அனைவருக்கும் உதவணும். இப்படி இதை ஷேர் பண்ணுங்க, ஆன்லைன்ல ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்கை எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இது உண்மையா பொய்யா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து இப்ப லைக் பண்ணுங்க. ஒருத்தர் கூட லைக் பண்ணலை, இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் கூட லைக் பண்ணலை. இது காசும் கிடையாது பணமும் கிடையாது, நீங்க லைக் பண்றதுல என்னத்தை யூஸ் பண்ண போறீங்க, ஒன்றும் கிடையாது. உங்க ஆதரவு கொடுங்க, என் மேல நம்பிக்கை இருந்தால் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, சரியா? அப்ப நாளைக்கு இன்னொரு வீடியோ மூலமா உங்களை சந்திப்போம். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா என்னுடைய வீடியோவை பார்த்து கேட்டு இது வரைக்கும் உங்க ஆதரவை கொடுத்தீங்க, அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பன் வினோராயன், தூத்துக்குடி. நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.